அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹிம்ம வாலாலி இப்ராஹிம்ம இன்னக ஹம்து மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம்ம வாலாலி இப்ராஹிம்ம இன்னக ஹம்து மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரச்சு அன்புடையனுமான அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன். என் பேர் ஆலியா. இஸ்லாத்தில் கண்ணியத்தை எப்படி பேணணுங்கிறத பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். நமது இறைவன் வந்து மிகவும் கண்ணியமானவன், அதனால தான் மனிதர்களை வந்து கண்ணியமான முறையில் படைச்சிருக்கான். கண்ணியம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மாதிரி உள்ள விஷயம். ஒரு இஸ்லாமியன் அப்படின்னாலே இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டவன் அப்படின் தான் மீனிங். இந்த கண்ணியம் அப்படிங்கிறது வசதி படித்தவங்களாலோ இல்லை ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறாங்க இல்லை நிறைய படிச்சிருக்காங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்ணியம்ங்கிறது கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த கண்ணியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனுஷனும் நம்மளும் கண்ணியமாக வாழணும், மற்றவங்களையும் கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறது பற்றி தான் அல்லாஹ் வந்து தன்னோட திருமறை குர்ஆனில் பலமுறை சொல்லியிருக்கான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரிலேட்டடாக நிறைய ஹதீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒருவர் உலக ஆசைகளுக்காக ஒருத்தர்கிட்ட அடிபணிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அவங்களோட தீனில் மூன்றில் இரண்டு பாகம் வந்து வீணாக்கப்படும், அவங்க வந்து நரகத்தில் செலுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து கண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்ணியம் இல்லாமல் யாராக இருந்தாலுமே கண்ணியத்துக்காக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனாலுமே இன்றைக்கி உள்ள உலகத்தில் பதவிகளுக்காக எவ்வளவோ பேர் வந்து தன்னோட கண்ணியத்தை குறைச்சி அவங்களுக்கு காக்கா பிடிச்சி ஒரு இழி நிலையில் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இஸ்லாம் வந்து இதை வந்து ரொம்ப தடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து தொடர்ந்து வந்து பிறரிடம் யாசகம் கேட்டு தன்னோட கண்ணியத்தை குறைவுபடுத்துகிறாங்களோ அவங்க மறுமையில் சதை துண்டுகள் இல்லாமல் எழுப்பப்படுவார்னு சொல்லிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. கண்ணியம் அப்படிங்கிறத நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட டெய்லி டெய்லி துவா மூலமாக கேட்கணும். நம்மளுக்கான சுயமரியாதையும் தண்ணீரவையும் யார் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து நிறைய கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கான். இந்த கண்ணியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலிரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு முறை வந்து பள்ளிவாசலில் வந்து ஒருத்தர் யாசம் கேட்டுட்ருக்கதை பார்த்து ரொம்ப கடுமையாக வந்து அவங்களை கடுமையாக திட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, யார் எனக்கு வந்து இரு ஊசிகள் மூலமாக ரெண்டு கிணறுகளை தோன்றது எளிது, இரு இறகுகள் வச்சு அரஃபா மைதானத்தை கூட என்னால் ஈஸியாக நான் வந்து சுத்தப்படுத்திடுவேன், ஆனால் நான் யார்கிட்டையும் போய் அடிபணிஞ்சு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிரலி அல்லாஹு அன்ஹா வந்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் வந்து கண்ணியத்தை அவ்வளோ தூரம் வந்து பெருசாக வந்து மதித்து நடந்தாங்க. முஹாஜிர்கள் கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, அன்சாரிகள் அவங்கள கண்ணியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி கண்ணியம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல் நம்ம நடந்துக்கிற முறைகள் எல்லாத்துலேயுமே வந்து வரும். நம்மளோட பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்ணியம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு முஸ்லீமுக்கு வந்து ஆடை மாதிரி. இப்போ ஒரு பெண் வந்து நல்ல ஒழுக்கமான ஆடைகள் மூலமாகவோ பர்தா மூலமாகவோ தன்னை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்ணியமான ஆடை அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஒருவேளை அறகுறையான ஆடை அணிஞ்ச பெண்ணாக இருந்தால் கண்ணியம் இல்லாமல் ஆடை அணிஞ்சிருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கண்ணியம் குறைவு ஏற்படுறது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டில் உள்ள ஆண் கூட அதை பார்த்து ரோஷப்படலை அப்படின்னா அவரும் வந்து தன்னோட கண்ணியத்தை வந்து இழந்தவராக தான் ஆகப்படுவார். கண்ணியத்துக்கு வந்து இஸ்லாத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தரை வந்து நம்ம அவங்க செஞ்ச தவறுகளை மறைச்சு நம்ம கண்ணியப்படுத்தணும்னா மறுமையில் அல்லாஹ் நம்மளை வந்து கண்ணியப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அல்லாஹ். நம்ம அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு முறை அவங்க மகன் வந்து போரில் கொல்லப்பட்டப்போ கூட தன்னோட மகனோட உடலை வந்து பார்க்குறாங்க, ஒரு மரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்னோட மகனோட உடல் எப்போ கீழே இறக்குவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவரை போரில் கொண்டு அந்த கொடுங்கோல் மன்னன் சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட கெஞ்சி கேட்டால் நான் இப்போவே வந்து உங்கள் மகனோட உடலை நான் கீழே இறக்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது நான் அல்லாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் அடிப்பணிய மாட்டேன், இந்த உலகத்தில் வேணால் நீங்கள் என்னோட மகனோட உடலை வந்து வீணடிச்சிருக்கலாம், ஆனால் மறுமையில் அல்லாஹ் வந்து உங்களை வீணடிச்சிருவான் அந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக போவாங்க. அந்தளவுக்கு வந்து கண்ணியத்துக்கு வந்து சஹாபிய பெண்மணிகளும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருந்தாங்க.
இப்போ கண்ணியம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் யாரோ அவன் வந்து கண்டிப்பாக கண்ணியத்தை வந்து பேணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. கண்ணியத்துக்காக நம்ம வந்து டெய்லி டெய்லி துவா கேட்கணும். அல்லாஹ் வந்து நம்மளையும் படித்து நம்மளுக்கான வாழ்வாதாரத்தையும் இந்த பூமியில் சகல வசதிகளாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். நம்ம வசதி வாய்ப்பு நமக்கு வேணும்னா நம்ம அதை தேடி அல்லாஹ் கிட்ட கஷ்டப்பட்டு துவா கேட்டு எல்லாம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அதை விட்டுட்டு யார்கிட்டையும் போயிட்டு இறைஞ்சு கேட்குறது இந்த மாதிரி செயல்கள் செய்கிறது மூலமாக வந்து அல்லாஹ் மூலமாக நம்ம வெறுக்கப்படுவதை தான் செய்ய முடியும். ஸோ எல்லோரும் வந்து கண்ணியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளும் கண்ணியப்பட்டு பிறரையும் கண்ணியப்படுத்தணும். இதுக்காக நம்ம அதிக அதிகமாக துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.